ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அண்டோ அண்ட் இதனுடைய பாட் நாட் ஷி ஷாப் டியூட்டோரியல் தமிழ் வேரியபிள்ஸ் பற்றி. ஸோ என் பேர் ஆண்டோ அண்ட் இதனுடைய வெப்சைட் ஃபார் மோர் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் அண்ட் இதனுடைய பிளாக் ஷி ஷாப் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணலை, பட் இன்னும் ஒரு 10 டேஸில் இதை சரி பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய விஷுவல் ஷி ஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன், 2008 எக்ஸ்பிரஸ் எடிஷன். ஓகே, நான் இங்கே போய்ட்டு என்னுடைய டாப்பில் ஃபைலில் போய் ஜஸ்ட் ஃபைல் நியூ ப்ராஜெக்ட், ஸோ விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன், இதில் போய்ட்டு வேரியபிள் 1. ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஜஸ்ட் நான் என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் மட்டும் கொடுக்குறேன் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு கீழே சம் ஒரு 4 ஃபைல் க்ரியேட் ஆகுது. ஸோ இது சம் பேசிக்ஸ் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு க்ரியேட் ஆகக்கூடியது. ஸோ இதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபார்ம் 1.cs தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. என்னுடைய டூல் பாரில் போய்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய ஃபார்ம் 1 போடுறேன். ஸோ இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு சம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ அதை வந்து நான் வேரியபிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த பட்டனை இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ஏரியாவில் கொண்டு வந்து வைக்கும். அதாவது கிளிக் அவெண்ட், இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தெளிவாக எழுதணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு வேரியபிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள், ஸோ நான் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் நான் ஸ்ட்ரிங்கை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்னால் ஒன்லி கேரக்டர்ஸை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது ஆல்ஃபபெட்ஸ் ABCD, ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள், ஐ மீன் கேரக்டர்ஸ் அண்ட் இப்போ சப்போஸ் வந்து நம்ம இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து சம் நம்பர்ஸை பாஸ் பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணோன்னா அந்த நம்பர்ஸை ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்குமே தவிர அது ஒரு நியூமெரிக்காக எடுத்துக்காது. நம்பரை வந்து கேரக்டராக எடுத்துக்கிறதுக்கும் நியூமெரிக்காக எடுத்துக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 2+2 அப்படின்னா ஆக்சுவலி நம்மளுக்கு 4 வரணும். பட் ஆனால் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் 2+2 22 அப்படின்னு காமிக்கும், 2 பக்கத்தில் போடுறோம். ஸோ ஆக்சுவலி இது எப்படி எடுத்துக்கோனா ஒரு கேரக்டராக அந்த நம்பரை எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங்குக்கு அந்த இப்போ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் மை நேம். ஆக்சுவலி இது வந்து இந்த ஸ்ட்ரிங்கோடைய கண்டெய்னர் நேம். ஸோ இப்போ இந்த இது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மை நேமுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ அது என்னோடய நெக்ஸ்ட் நேம்ல இப்போ நான் இந்த மை நேம் அப்படின்ற வேரியபிளுக்கு நான் வேல்யூ தரேன் மை நேம். ஸோ கீழே அந்த சின்ன பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும், மை நேம் ஈக்குவல் டு 2 கொட்டேஷன் மார்க் அண்ட் செமி காலன். அதுக்கப்புறம் அந்த 2 கொட்டேஷன் மார்க் நடுவில் டபுள் கொட்டேஷன் மார்க் நடுவில் ஆனன். ஸோ இது என்னுடைய கிளாஸ் டாப்பர். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு கோடிங் எடுத்துருக்கோம். அதாவது இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் இட். ஓகே, இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு எரர் மெசேஜும் காமிக்கல, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு எந்த ஃபங்க்ஷனும் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா நான் வந்து எந்த ஒரு காலும் அந்த பட்டனுக்கு தரவே இல்லை. ஸோ அதை நம்ம இப்போ தரலாம். அதாவது இந்த மெசேஜ் பாக்ஸை இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதில் வந்து என்னுடைய வேரியபிளுடைய வேல்யூவை காமிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் ஜஸ்ட் நான் இப்போ பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், ஸ்ட்ரிங்னால் கேரக்டர்ஸை ஐ மீன் ஆல்ஃபபெட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் நம்பர்ஸை வந்து இன்டீஜரால் பண்ணலாம். இன்டீஜர் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் மை நம்பர் லைக் திஸ் ஒன், மை நம்பர் ஈக்குவல் டு 100. ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை ஒரு ஸ்ட்ரிங்கோடைய வேரியபிளுக்கு வேல்யூ தரும்போது டபுள் கொட்டேஷன் போட்டு நீங்கள் கொடுப்பீங்க, டபுள் கொட்டேஷன் போட்டு அது சென்டரில் வந்து அதோடைய கேரக்டர்ஸ் எழுதுவீங்க. பட் ஆனால் இன்டீஜரில் அப்படி கிடையாது, ஜஸ்ட் நம்ம வந்து அந்த டபுள் கொட்டேஷன் இல்லாமல் ஜஸ்ட் நம்பரை மட்டும் கொடுத்துடலாம். அண்ட் இந்த இன்டீஜர் கூட என்ன ஒன்று இருக்குது, என்ன ஒரு டேட்டா டைப், அது வந்து ஜஸ்ட் இங்கே போகிறேன், அது வந்து டபுள். ஸோ டபுள் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளோட இந்த டெசிமல் வேல்யூஸ்க்கு. ஹியர் இட் இஸ் டபுள் டபுள் மை டபுள் அண்ட் மை டபுள் ஈக்குவல் டு
3.14 just by value. So if you see this, the difference is so string only characters handle panna mudiyum, integer only numbers. So in the integer decimal number handle panna mudiyadhu, and double ala vandu normal numbers handle panna mudiyum, and it can handle decimal numbers, I mean 3.444, 3.5 up to I think 5 into 10 to the power minus 3 to 4 அந்த அளவுக்கு வேல்யூ வந்து நம்மளுடைய டபுளால் ஹேண்டில் பண்ண முடியும். இன்டீஜரால் வந்து 2 பில்லியன் மைனஸ் 2 பில்லியன் டு ப்ளஸ் 2 பில்லியன் அந்த அளவுக்கு வேல்யூ வந்து இந்த இன்டீஜர் இந்த மை நேம் அப்படின்ற வேரியபிளில் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஐ மீன் இன்டீஜருக்கு அவ்வளோ முடியும், ஐ மீன் 2 பில்லியன். அண்ட் டபுளுக்கு வந்து 5.0 இன்ட்டு 10 டு த பவர் மைனஸ் 3 to 4 அந்த அளவுக்கான டெசிமல்ஸை வந்து இதால் அந்த நம்ம டபுளில் வந்து டபுளுக்குரிய வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போது இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் இந்த மை நேமை மட்டும். ஸோ மை நேம்ன்ற வேரியபிளில் ஆனந்த் அப்படின்ற வேல்யூக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டிஸ்பிளே பண்ணலாம். ஜஸ்ட் மெசேஜ், எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும், மெசேஜ் பாக்ஸ் டாட் அது வந்து டிஸ்பிளே ஆகணும், அதுக்கு ஷோ. ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸிஸ் ஒரு செமிகோலன், ஐ மீன் அந்த லைனை எண்ட் பண்ணுறேன். அண்ட் ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸிஸ் நடுவில் என்னுடைய மை நேம், ஐ மீன் இந்த வேரியபிள். ஸோ மை நேம் அப்படின்ற வேரியபிளில் ஆனந்த் அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ எனக்கு நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகி எனக்கு ஆனந்த் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும், அப்படி தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஜஸ்ட் இந்த மூணு லைன் லைனை மட்டும் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை வந்து கமெண்ட் பண்ணி நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மூணு லைன் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், இப்போ நான் அதை பட்டனை கிளிக் பண்ணுறேன், ஆனந்த் ஜஸ்ட் கிளிக். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இந்த 3 லைன். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நம்பரை கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகுதுன்ற பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கில் வந்து நான் ஒரு நியூமெரிக் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டபுள் கொட்டேஷனுக்கு உள்ளே பாஸ் பண்ணலாம், அப்போ என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். 100 இது வந்து டிஸ்பிளே பண்ணும் பாருங்கள், 100 டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ஏன் டிஸ்பிளே பண்ணுதுன்னா, இந்த டபுள் கொட்டேஷனுக்கு நடுவில் நான் இந்த 100 போட்டனால என்னோடய ஸ்ட்ரிங் என்ன பண்ணிக்குது, இந்த 100 வந்து ஒரு கேரக்டராக எடுத்துக்குது. அது வந்து ஒரு நியூமெரிக் வேல்யூவாக எடுத்துக்கல, இதை வந்து ஒரு கேரக்டர், ஐ மீன் ஒரு ஆல்ஃபபெட்ஸாக எடுத்துக்குது. இதுவாக நான் அந்த ரெண்டு கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு போடுறோம் பாருங்கள், டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். டெஃபினட்டாக எரர் காமிக்கும், சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், எரர் காமிக்குது. ஸோ இதோடய எரர் என்னென்னா, இன்டீஜர்லேருந்து ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ற தான் சொல்லுது. அதாவது இந்த நியூமெரிக் வேல்யூவை ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ண, ஐ மீன் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா இதோடைய இது வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜரை வந்து ஒரு கேரக்டராக ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எரர் காமிக்குது. ஓகே, பட் நம்ம இதை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் எப்படின்றத நான் வந்து என்ன லேட்டர் வீடியோஸ் சொல்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் லைனை கமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது டபுள் ஸ்லாஷ், அண்ட் ஐ மீன் இந்த ஒரு லைன் மட்டும் கமெண்ட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி உங்களுடைய மேலே டூல் பாரில் இந்த ஐக்கான் இருக்கும், கமௌண்ட் ஆஃப் த செலெக்ஷன் ஐட்டம்ஸ். ஐ மீன் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது கமெண்ட்டாக இருக்குது, அதே கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கமெண்ட்டாக, சாரி கமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது, இது கமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது, கமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது, அன் கமெண்ட். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த ரெண்டத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன், ஒரு பேராவாக பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்லாஷ் அண்ட் ஒன் ஸ்டார். அண்ட் இப்போ எனக்கு இந்த ரெண்டு லைனை மட்டும் கமெண்ட் பண்ண போதும், அண்ட் ஸ்டார் ஸ்லாஷ். ஸோ இந்த ஸ்லாஷ் ஸ்டார் போடுறது மூலமா பர்டிகுலர் இந்த ரெண்டு, ஐ மீன் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேராவாக வந்து கமெண்ட் லைன் ஆக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்தமாரி ஸ்லாஷ் ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்லாஷ் கமெண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து மை நம்பர்னு பாஸ் பண்ணுறேன், மை நம்பர், ஜஸ்ட் கமாண்ட் திஸ் ஒன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூணு லைன் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா நம்ம இப்போ இன்டீஜரில் இந்த ஹண்ட்ரடை வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்ற நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் சேவ் இட் அண்ட் ரன் த ப்ரோக்ராம். ஓப்ஸ், நம்மளுக்கு எரர் காமிக்குது, என்னன்றதை பார்க்கலாம். ஓ எஸ், இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம டிஸ்பிளே பண்ணுற அந்த மெசேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து டைரெக்டாக நியூமெரிக்கை வந்து ஒரு நியூமெரிக் வேல்யூவை வந்து ஒரு 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 நம்பரை வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நம்பர்ஸை நம்ம அந்த இன்டீஜர் வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் இப்போ இந்த வேரியபிளில் வந்து ஹண்ட்ரட்ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலி நான் இப்போ அதை என்னுடைய மெசேஜ் பாக்ஸில் நான் டிஸ்பிளே பண்ணணும்னா, இந்த மை நம்பர் அப்படின்ற வேரியபிளுக்கு உள்ளே இருக்க இந்த ஹண்ட்ரட் அப்படின்ற நியூமெரிக் வேல்யூவை நான் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அதாவது என்னுடைய கம்பைலருக்கு நான் வந்து இதை வந்து ஒரு கேரக்டராக டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய மை நம்பர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இது வந்து ஹண்ட்ரட், இதோடைய வேல்யூ வந்து ஹண்ட்ரட், ஒரு டாட் வைங்க, டூ ஸ்ட்ரிங்னு போடுங்க. அதாவது ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணுது. நம்ம கம்பைலருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக்காக இதை வந்து டிஸ்பிளே பண்ண அப்படின்றத சொல்கிறோம். ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எரர் லைனும் காமிக்காது. இந்த லைன் கீழே வந்ததுன்னா, ஐ மீன் இப்போ பாருங்கள், ஒரு லைன் வரும் கீழே பாருங்கள், இந்த லைன் வருது. ஸோ இந்த லைன் எதுக்கு வருதுன்னா, இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நான் ஒரு கொட்டேஷன் போட்டுடுறேன், ஜஸ்ட் சேவ் த ப்ரோக்ராம் அண்ட் நவ் ரன் இட். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போது ஆக்சுவலி இன்டீஜர் வந்து இந்த வேரியபிளுடைய வேல்யூ வந்து ஹண்ட்ரட் அண்ட் இதோடைய டைப் வந்து இன்டீஜர், ஐ மீன் நியூமெரிக். அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய மெசேஜ் பாக்ஸுக்கு மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ஹண்ட்ரட்னு வரும், எஸ் ஹண்ட்ரட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட். அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து ஒரு இப்போ நான் டெசிமல் நம்பரை பாஸ் பண்ணுறேன், இப்போ என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெட் லைன் வருது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, உங்களால் இந்த டெசிமல் வேல்யூவை வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பில் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஐ மீன் இது இந்த வேரியபிளில் வந்து ஒன்லி இன்டிஜர்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எரர் பில்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இதுதான் கேஸ், டபுள்லேருந்து இன்டிஜருக்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. அண்ட் ஸோ இப்போ நம்ம இது எப்படி ஓவர் பண்ணலாம்னா, ஜஸ்ட் இங்கே டபுள் போட்டுடலாம். ஜஸ்ட் நான் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் ஸ்டார் and star slash. okay, so inga comment release pandren. okay, inga double irukku. so or double nu or in the i mean decimal mattum allow pannuva idu double. so my double appdin or variable create pannirken, and my double appindra variable ku 3.14 nammude pi value adha vandu assign pannirken. okay, so ipoda nam or message box la idha display pannalam. மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ் செமிகாலன், இதுக்குள்ளே வந்து மை டபுள் டாட் டு ஸ்ட்ரிங். ஏன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக டு ஸ்ட்ரிங் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். ஐ மீன் இதுக்குள்ளே ஒரு எம்டி பேராமீட்டர் இருக்குன்னு. ஸோ பேராமீட்டர் வந்து ஒரு பிக் கான்செப்ட், பேராமீட்டரை பற்றி நான் வந்து லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ எம்டி பேராமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம், என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்முடைய 3.14 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வரும் அப்படின்னு. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு எஸ் 3.14 வீக் ஆடிட்டு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் வேல்யூ அப்ளை பண்ணலாம், 13 அப்ளை பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு 30 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து 30 வந்து 30.00 அப்படின்றதான் கன்சிடர் பண்ணோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸோ இப்போதைக்கு பார்க்கலாம். ஐ மீன் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னா,
HSTI. So idu vandu bool bool. So inda idu edhukku use panuvaanga appadina, I mean inda data type edhukku use panuvaanga appadina, true or false, I mean parunga. And so inga vandu 1 just now or variable create pandren, 1 equal to true semicolon. So actually inga enna, so inga na inga enna na solla varan appadina, 1 அப்படிங்கற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். இந்த 1 வந்து bool type. So the bool அப்படினா true or false, I mean yes or no இருக்கும்ல, true or false. So நிறைய டைம் இந்த நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து yes or no அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். So அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து இந்த bool ஃபங்ஷனை யூஸ் பண்ணனும். கரெக்டர்னா string and வெறும் நியூமெரிக்னா sorry வெறும் நம்பர்ஸ்னா இன்டிஜர் அண்ட் சம் டெசிமல் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு டபுள் அண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து பூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த 4 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த நிறைய இருக்குது, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம், ஐ மீன் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கன்வர்ஷன் எப்படி வந்து இன்டீஜர்லேருந்து ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜர், ஸோ இந்த மாதிரியான கன்வர்ஷன் இருக்குது. ஸோ இந்த கன்வர்ஷனை பார்க்கலாம், சம் பேசிக் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில், அப்படி இல்லாட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் எப்படி சொல்கிறது அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.